தமிழகத்தில் தற்போது திரு கமலஹாசன் அவர்கள் இயக்கி வெளிவர உள்ள விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பான பிரச்சனைகள், அது குறித்த விவாதங்கள், இது நிறைய கேள்விகள் எல்லோருடைய மனசிலே இருக்குது. அதில் வந்து குறிப்பாக ஒரு இயக்குனர் சங்கத்தின் செயலாளராகவும் தென்னிந்திய திரைப்படத் தொழிலாளர் சங்கத்தின் தலைவராகவும் தனியாக ஒரு படைப்பாளியாகவும் இயக்குனர் அமீருடைய கருத்துக்கள் இன்னும் பதிவு செய்யப்படாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால், ஒருவேளை அமீர் என்பவர் வந்து நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையில் வந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையில் ஒரு திரைப்படம் என்பது ஒரு சென்சார் முழுவதுமாக அனுமதி அளித்த பிறகு, ஒரு படத்துக்கு சென்சார் முழுவதுமாக அனுமதி அளித்திருச்சு, அப்படி அளித்த ஒரு திரைப்படத்திற்கு மாநில அரசு தடை விதித்திருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இதுக்கு தடை விதிச்சிருக்கு? சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகக்கூடாது, லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், அதை காப்பாற்றணுன்ற நோக்கத்திற்காக தடை விதிச்சிருக்கு. அதையும் மீறி ஒரு படைப்பாளருடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு எடுத்து செல்லப்பட்டு நீதிபதிகளும் பார்வையிட்டு இன்றைக்கு பார்வையிட்டு நாளை மறுநாள் இதனுடைய இறுதி தீர்ப்பை சொல்லக்கூடிய அவரும் காத்திருக்கார், நீதிபதியும் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்தை ஒரு சங்க நிர்வாகியாகவோ படைப்பாளியாகவோ சொல்லி மேற்கொண்டு இதனுடைய பிரச்சனைகளை வந்து பெரிதிப்படுத்தக்கூடாது அப்படின்ற நோக்கத்தின் காரணமாகவும், அந்த திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை என்ற காரணத்தோடும், நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே அந்த திரைப்படத்தை நானும் பார்த்துவிட்டு ஒரு படைப்பாளியாக, இயக்குனராக, சங்க நிர்வாகியாக, சமூக உணர்வுள்ள இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டதுனால என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலான் இருக்கேன். மற்றபடி இதில் வேறு எதுவுமே ஒளிமறைவு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான், ஆனால் அந்த கருத்து எந்த அளவிற்கு என்பது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. இது குறித்த விஷயங்களை வந்து நம்ம கோர்ட்டு நீதிபதியோட தீர்ப்புக்கு பின்னால் பார்க்கலான்றதான் நியாயமானதும் கூட. கமல் சாருக்கு மட்டுமா இது அப்படின்ற கேள்வியெல்லாம், இது ஏன் நேற்றைக்கு நடக்கலை இன்றைக்கி நடந்துச்சுன்ற கேள்விகள்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீதிமன்றத்தில் இப்போ குற்றவாளி வந்து டெல்லி கற்பழிப்பு சம்பவத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு பெண் மருத்துவக் கல்லூரி மாணவியோட கற்பழிப்பு சம்பவத்தில் எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் போராடுறாங்க. காரணம் குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான். இதற்கு முன்னால் கற்பழித்தவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் யாரும் கேட்கலை. இந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து உடனே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் முன்னால் கேட்கலன்னு சொல்லி அந்த மக்களை போய் நம்ம யாரும் கேட்க முடியாது. அரசு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அரசு நல்லது கெட்டதை பார்த்து தான் எடுக்க முடியும். கமல் சாருடைய இன்டர்வியூ இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன். அதில் அவரே பதிவு பண்ண வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அதிகாரம் என்பது தேவைப்படும் போது உபயோகிப்பது. ஸோ அரசு தேவைப்படும் போது உபயோகிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கருத்து சுதந்திரம் பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கருத்து சுதந்திரம் இருந்ததுனால தான் அப்படி ஒரு படைப்பை எடுக்க முடிஞ்சிருக்கு அவர்னால. அதனால் இதை பாதிப்புன்னு நான் சொல்ல முடியாது. கருத்து சுதந்திரத்தினால தான் படத்தை அவங்க எடுத்திருக்காங்க, எதிர்ப்பு சுதந்திரத்தின் காரணமாக அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இதில் இதனால் ஒரு உடனே கருத்து சுதந்திரம் பாதிக்கும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? தணிக்கைக்குழுலாம் முடிச்சு தானே வர்றாங்க, வரும்பொழுது இது மாதிரியான இது வந்து தடைபெற்றால் உங்களுக்கு திரைப்படங்கள் பாதிக்காதா? வருங்காலங்களில் சங்கடிகள் பாதிக்கப்பட மாட்டாங்க? நியாயமான கேள்வி, அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லாருக்கும் இது மிக முக்கியமான பிரச்சனை, இந்த சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை. இதை வெறும் ஒரு திரைப்படமாக பார்க்காதீங்க. இதை ஒரு வெறும் திரைப்படமாக பார்த்தீங்கன்னா, ஒரு படைப்பாளியாக நான் கருத்து சுதந்திரம் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை பிரதிபலிக்குது. ஒரு திரைப்படம் என்பது ஒரு படைப்பாளியுடைய கையிலிருந்து தாண்டி பொது பிரச்சனையாயிருச்சு. பொது பிரச்சனை ஆனதுக்கு பின்னால் அது அரசும் நீதித்துறையும் முடிவெடுக்கிறது சரியானதாக இருக்குமா, வருமான சங்கங்களின் நிர்வாகிகளாக நாங்கள் சொல்கிறது சரியானதாக இருக்குமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் கருத்து சுதந்திரம் என்பது என்னுடைய மக்களை பாதிக்காத வரை தான் அதான் கருத்து சுதந்திரம். இந்த நாடு எதையெல்லாம் ஒத்துக்கொண்டதோ, இந்த நாட்டு மக்கள் எதையெல்லாம் ஒத்துக்கொண்டார்களோ அதுதான் அதிகபட்சமான கருத்து சுதந்திரமாக இருக்க முடியும். இதுவரைக்கும் வரலாறு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது. அதையும் மீறி ஒருத்தர் கருத்து சொன்னாங்க, அந்த கருத்து வெற்றி அடைஞ்சிச்சான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த வரலாறும் இல்லைங்க. அப்போ இது அமைப்பு மக்களுடைய பிரதிநிதிகளாக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கேள்வி உங்களுக்கு வந்த கேள்வி எனக்கும் வந்திருக்கு, ஆனால் அரசு ஏன் உடனடியாக இதை செயல்படுத்தணுன்ற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. உங்களுக்கு வந்த கேள்வி தான் எனக்கும் வந்திருக்கு. அப்போ மக்கள் பேசாமல் இருக்காங்களே அப்படின்னா, அரசு என்ன சொல்ல வருது, நீதிபதி இன்றைக்கி படம் பார்த்துருக்காரே அவருடைய கருத்து என்ன, உண்மையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தெரியல. மற்ற மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நானும் எல்லா இடத்துலையும் தகவல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பெங்களூரில் ரெண்டு இடத்துல வந்து படம் போடப்பட்டிருக்கு, அப்புறம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆந்திராவில் படம் போட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. மலேசியாவில் படம் போட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. ரெண்டுமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் முழுவதுமாக வந்துருச்சு என்ன நடந்திருக்குன்றதும் இல்லை.
அதனால் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமான பொதுவான பிரச்சனை என்னவா இஷ்யூவாக இருக்குன்னா, இதன் விளைவுகளை யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஒருவேளை நடந்துருச்சுன்னா, ஒருவேளை பாதிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அதன் விளைவாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பேற்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியின் காரணமாக தான் எல்லாருமே கூடி ஒரு முடிவு எடுக்கணுன்றதான் தர, வேறு எதுவும் இதில் யாருக்கும் முன்னோக்கம் இருக்கும்னு நான் நினைக்கல. தனிப்பட்ட ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது. இந்த நேரத்தில் நான் உட்காந்து சென்சார் வச்சுருக்கேன் என்னுடைய ஆதிபவனுக்கு, அந்த நேரத்தில் கேட்குறீங்க நீங்கள். நீண்ட காலமாகவே கேள்விக்குறியாக இருக்கிறது சென்சார் போர்டு, இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். நிச்சயமாக என்னுடைய திரைப்படத்துக்கு சென்சார் வாங்கின பிறகும், விஸ்வரூபம் திரைப்படம் திரையிட்ட பிறகும், திரைக்கு வந்த பிறகோ அல்லது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகோ இதில் ஒளிவு மறைவு ஒன்றுமே கிடையாது. என்ன இங்கே நடக்குது, என்ன ப்ராப்ளம், இதுக்கு சொல்யூஷன் என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நிச்சயம். ஏன்னா ஒரு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இந்த நாட்டோட உச்சம் வச்ச அதிகாரமே நீதிமன்றம் தான். அப்படி நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி கருத்து சொல்கிறதுன்ற இஸ்லாமிய அமைப்புகள் நானும் படம் பார்த்துட்டேன். நான் வந்து தேசபக்தி உள்ள ஒரு முஸ்லீம் தான். படத்தை பார்த்துட்டு நிச்சயமாக என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் படம் பார்க்காம நான் சொல்ல முடியாதுல்ல, நான் நிச்சயமாக தேசபக்தி உள்ள ஒரு முஸ்லீம் தான். அதனால் படம் பார்த்துட்டு நானும் சொல்கிறேன். உண்மையிலே ஒருவேளை அவர் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா ஒட்டுமொத்த மீடியாக்களை கூப்பிட்டு முதல் குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும். கூக்குரல் விட்டு இந்த படத்தை தடை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, இதனால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி நிச்சயமாக நான் சொல்லுவேன். அதில் முழு நோக்கம் வந்து இதுதான். இந்த பிரச்சனையை வேறு தனிப்பட்ட முறையில் யாருமே கையில் எடுத்துக்கிட்டு அவர் அவர்கள் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாகிறேன். பிரச்சனையை பெருசாக வேணாம், இது ஒரு சின்ன பிரச்சனை. இது ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாகிடக்கூடாதுன்றது தான். ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கும் பொழுது இல்லை, ஏன்னா திரைப்படத்துறை என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லாரும் மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த துறையிலே ஒரு பிரச்சனை, மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் திரைப்படத்துறையினர். திரைப்படத்துறையினருக்கே ஒரு பிரச்சனை, அதிலே முக்கியமாக இந்த படத்துக்கு அப்படிங்கும் பொழுது இதில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லிடுவாங்க. இரண்டு நாட்களாக நான் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான், அதில் விவாத மேடை என்று அவரவர் கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு மத சார்புள்ள இரண்டு மூன்று பேரை உட்கார வைத்து கொண்டு இஸ்லாம் அமைப்புகளோ பாரதிய ஜனதா அமைப்புகளோ காங்கிரஸ் அமைப்புகளோ இதை விவாதித்து நாட்டில் வேறு ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு நோக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், யாரும் திரைத்துறை சார்ந்தவர்கள் யாரும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கருத்து என்ன, நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிருவீங்க, அதனுடைய விளைவை யார் இங்கே எதிர்நோக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அது சென்சார் போர்டு குறித்த விமர்சனமாக இருந்தாலும் சரி, திரைப்படம் குறித்த விமர்சனமாக இருந்தாலும் சரி, ஒன்று நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அல்லது தமிழக அரசு முடிவெடுத்த பிறகு அல்லது படத்தை பார்த்த பின்பு தான் தெளிவான முடிவு இந்த படத்தை பற்றி சொல்லணும். எனக்கு எல்லா நீங்கள் கேட்குற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் அந்த எந்த கேள்வி எதோடு பொருத்தி பார்க்கறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். கமல் ஒரு மகா கலைஞன் அப்படின்னா ஒரே வார்த்தையில் நான் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இதை கொண்டு இதில் பொறுத்துனா வேறு ஒரு விஷயம் வரும். புரியுதாங்க, ஏன்னா இல்லாமல் இல்லை. இதில் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் ஒழிச்சு மறைச்சு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வேறு யாரும் இந்த இஷ்யூவை பெருசாகிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம் கூட. திரைப்படம் என்பது மக்களை மகிழ்விப்பதற்காக மக்களோடு கலந்து விட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த திரைப்படமே வேறு ஒரு பிரச்சனையை ஒருவர் எடுத்து வச்சிடக்கூடாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். பத்திரிகையாளர்கள் நீங்களும் இதுக்கு அன்போடு ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொதுவாக சினிமாவில் எல்லா முஸ்லீம் தீவிரவாதிகள் எல்லாருமே முஸ்லீம்களாகவே காட்டப்படுறாங்க, அது இஸ்லாமை புரிந்து கொள்ளாத காரணத்தினால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் இஸ்லாம் பற்றி விமர்சனம் பண்ண முடியும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியாமல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை தவிர அவர்கள் காட்டுவதால் ஒன்றும் இஸ்லாம் அழிந்து போய்விட போகிறதில்லை, அவங்க காட்டுறதுனால யாரும் தீவிரவாதியாகிற போகிறதில்லை, அதுலெல்லாம் எனக்கு இல்லை. புரிதல் இல்லாதது தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு வந்து அந்த மாதிரியாக வந்து ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லும், ஒரு குழந்தைகிட்ட போலீஸ்காரன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும், தொப்பி வச்சுருப்பார், காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பார், கையில் கம்பு வச்சுருப்பார், இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சுருப்பாருன்னு. தீவிரவாதின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்று சொல்லும், தொப்பி வச்சுருப்பார், தாடி வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு. அது வந்து இது நம்ம முடிவு பண்ணுறதில்ல, நம்ம தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் முடிவு பண்ணுற விஷயம் அது. பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் வந்து நம்மளுக்கு
அவர்கிட்ட தான் கேட்கணும். அது நியாயமான கேள்வி. நானும் திரும்ப திரும்ப நீங்க எத்தனை முறை கேட்டாலும் ராமதாஸ் குறித்த கருத்தாக இருக்கட்டும், பட்டாள் மக்கள் கட்சியில் ராமதாஸ் குறித்த கருத்தாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் குறித்த கருத்தாக இருக்கட்டும், எல்லா கருத்துக்களுக்குமே நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் இதே அலுவலகத்தில் உங்களை நான் சந்தித்து நான் பதில் சொல்கிறேன் நான். ஏன்னா என்கிட்ட பதில் இல்லாமல் இல்லை, இது குறித்த கருத்து இல்லாமல் இல்லை. இந்த கருத்து ஒரு விளைவை ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றது தான் நான் உங்களை கூப்பிட்றேன். அப்புறம் நானே திருப்பி அந்த சண்டையை ஏற்படுத்தி விட்டேன்னு சொன்னால் அது நியாயமானதாக இருக்க கூட என்னுடைய நோக்கமும் அதுவும் இல்லை.